இந்தியாவில் முதல் ஆப்பிள் ஸ்டோர் மும்பையில் திறக்கப்பட்டது. விழாவில் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் பங்கேற்பார். ஆப்பிள் நிறுவனத்தின் இந்தியாவின் முதல் நேரடி விற்பனை நிலையம் மும்பையில் இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன், மேக், கணினி, லேப்டாப், கடிகாரம் உள்ளிட்டவர்களுக்கு இந்தியாவில் நாளுக்கு நாள் தேவைகள் அதிகரித்து கொண்டே போகிறது. இதனால் உலக அளவில் விற்பனையை உயர்த்துவதற்காக இந்தியாவை தனது முதல் விற்பனை மண்டலமாக மாற்றிக்கொள்ள ஆப்பிள் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் கடந்த காலாண்டில் ஆப்பிள் நிறுவனத்தின் மொத்த விற்பனை 5% குறைந்தாலும் இந்தியாவில் விற்பனை புதிய உச்சத்தை தொட்டது. அதே நேரம் இந்தியாவிற்கென்று ஆன்லைன் விற்பனை மையத்தை மட்டும் உருவாக்கியுள்ளது. ஆப்பிள் நிறுவனத்திற்கு இந்திய நகரங்களில் நேரடி விற்பனை நிலையங்கள் இல்லை. இந்த நிலையில் இந்தியாவில் கிளைகளை அமைத்து தொழிற்சாலை பெருக்க திட்டமிட்டு ஆப்பிள் நிறுவனம் முதற்கட்டமாக மும்பையில் உள்ள வணிக வளாகத்தில் தனது விற்பனை நிலையத்தை ஸ்டோர் திறந்துள்ளது. இதனை ஆப்பிள் நிறுவனம் சிஇஓ டிம் குக் சரியாக காலை 11 மணிக்கு திறந்து வைத்தார். இந்த விற்பனை நிலையம் மும்பையில் பந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸில் உள்ள ஜியோ வேர்ல்டு டிரைவ் மாலில் அமைந்துள்ளது. எனவே இது ஆப்பிள் பிகேஷி என அழைக்கப்படுகிறது. இதில் பார்வையாளர்கள் கவரும் வண்ணங்களில் மடிக்கணினிகள், ஐபோன், ஆப்பிள் வாட்ச் மற்றும் அது சார்ந்த பொருட்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. ஆப்பிள் கைபேசி திறக்கப்பட்ட பின் வாடிக்கையாளர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். ஸ்டோருக்குள்ளும் டிம் குக்குடன் பலரும் செல்ஃபி எடுத்துக்கொண்டனர். இதைத் தொடர்ந்து டெல்லியில் தனது 2வது விற்பனை நிலையத்தை ஆப்பிள் நிறுவனம் வரும் 20ஆம் தேதி துவங்க உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான், இயக்குனர் ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த், நடிகை மாதுரி தீட்சித் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.